ப்ரோக்கோலி பொரியல் செய்யலாம். காலிஃப்ளவர் மாதிரி இதுலேயும் புழு இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் மஞ்சாத்தூளோ உப்போ போட்டு ஒரு பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன், சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தூள், வெறமிளகாய் பொடி, மஞ்சாத்தூள், கரம் மசாலா, தக்காளி மிக்ஸி பண்ணி எடுத்துருக்கிறேன். கார்னிஷுக்காக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். ப்ரோக்கோலி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. இது ட்ரையாக நல்லா இருக்கும் இந்த பொரியல். இப்போ இது செய்கிற விதானத்தை பார்க்கலாம். கடாய் வச்சிருக்கிறேன், அதில் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். சீரகம், பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டமேட்டோ மிக்ஸி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள், வெறமிளகாய் தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா போட்டுட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ ப்ரோக்கோலி போட்டுட்டு இருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டு மூடிட்டு 3-4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க ப்ரோக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுல்ல எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டிருக்கிற ப்ரோக்கோலி பொரியல் ரெடி.